உத்தரப்பிரதேச மாநிலத்தோட சோன்பத்ரா மாவட்டத்தில் இருக்க மலைப்பகுதிகளில் தங்கம் இருக்கலாம் அப்படின்ற ஆராய்ச்சி இரண்டாயிரத்தி அஞ்சிலிருந்தே நடந்துகிட்டு இருந்தது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் இங்கே தங்கம் இருக்குது அப்படின்றத அந்த ஆராய்ச்சி குழு வந்து உறுதிப்படுத்தினாங்க இப்போ அந்த மலைப்பகுதிகளில் எவ்வளவு தங்கம் இருக்குது அப்படின்றத இந்திய பூகோளவியல் துறை சொல்லியிருக்காங்க ஒரு கிலோ கிடையாது ரெண்டு கிலோ கிடையாது சோன்பத்ரா மாவட்டத்தில் இருக்க மலைப்பகுதியில் மட்டும் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்று டன் தங்கம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கிலோ கணக்கில் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட முப்பது லட்சம் கிலோ தங்கம் அந்த மலைப்பகுதியில் இருக்கு அங்கே இருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஹர்தி பகுதியில் மட்டும் ஆறுநூற்றி நாற்பத்தி ஆறு கிலோ தங்கம் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க இது தொடர்பாக மைனிங் ஆஃபீஸர் கே கே ராய் பேசும்பொழுது இங்க தங்கத்தையும் தாண்டி மற்றொரு அரிதான தாதுவான யுரேனியமும் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காரு மேலும் இந்திய மாவட்டத்தில் வைரம் பிளாட்டினம் கிரானைட் ஃபாஸ்பேட் போன்ற பல தாதுகள் இருக்கிறதாகவும் அதெல்லாம் எடுக்க போகிற முயற்சியிலும் இவங்க இறங்கி இருக்கிறதாகவும் தெரிவித்தார் மற்ற இடங்களில் இருக்க மாதிரி சோன்பத்ரா மாவட்டத்தில் இருக்க தங்கம் வந்து பூமியோட க்ரஸ்ட் அதாவது பூமிக்கு அடியில் கிடையாது அது ஒரு மலைப்பகுதிகளில் இருக்கிறதுனால அதை வந்து வெட்டி எடுக்கிறது வந்து மற்ற இடங்களில் விட இங்கே ரொம்ப சுலபம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இப்போ கண்டுபிடிச்சிருக்க தங்கத்தோட அளவு எவ்வளவு பெருசு அப்படின்னு தெரியுமா இந்திய அரசோட ஆர்பிஐயில இருக்கிற கஜானாவிலே இது வரைக்கும் ஆறுநூற்றி இருபத்தி ஆறு டன் தங்கம் தான் கையிருப்பு இருக்குது இப்போ இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறது கையிருப்பு இருக்கிறத விட அஞ்சு மடங்கு அதிகம் ஒருவேளை இந்த தங்கத்தெல்லாம் எடுத்து கஜானாவில் சேர்க்க போகிறாங்க அப்படின்னா ஒருவேளை அப்படி தங்கத்தெல்லாம் சேர்த்துட்டாங்க அப்படின்னா இந்த தங்கத்தின் அளவு எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னா உலக நாடுகளில் அதிகமாக தங்கம் கையிருப்பு வச்சுருக்க நாடுகளில் இந்தியா இப்போது ஒன்பதாவது இடத்துல இருக்குது அந்த ஒன்பதாவது இடத்துல இருந்து இந்த தங்கம் சேர்க்கப்பட்டதுக்கு அப்புறமா ரெண்டாவது இடத்துக்கு அமெரிக்காவுக்கு அடுத்தபடியான நிலையில் இந்தியா இருக்கும் ஸோ தங்கத்தை மலையிலிருந்து பிரித்து எடுக்கிறதுக்கான வேலைகளை செய்கிறதுக்கு இ ஆக்ஷன் விட போகிறதா உத்தரப்பிரதேச மாநிலம் சொல்லியிருக்காங்க அதற்காக ஏழு பேர் கொண்ட ஒரு நிபுணர் குழுவுமே அமைக்க போகிறாங்க இந்த நிபுணர் குழுவோட வேலைகள் என்ன யாருக்கு இ ஆக்ஷன் போக பொழுது எடுக்கப்படும் தங்கங்கள் என்ன ஆகும் அப்படின்ற மாதிரியான மொத்த டீட்டெயிலுமே கூடிய விரைவில் அறிக்கை தாக்கல் செய்யப்படும் அப்போ இப்போ கிடச்சிருக்க இன்ஃபர்மேஷன்ஸை விட அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் நமக்கு தெரிய வாய்ப்பு